ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்புக்குடி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பால் கொல்கட்டை எப்படி பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பாப்புக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பவுல் எடுத்து வச்சு அதில் வந்து ஒரு கப் அரிசி மாவு கொட்டிக்கிங்க, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திங்க. நெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து வேக வைக்கும்போது உடஞ்சிரும். சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை உடையாமல் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வச்சுக்கலாம். இந்த சைஸ்லேயே பால்ஸ் போட்டு வச்சுங்க, அப்போ தான் வேகிறது கரெக்டாக இருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா கொழுக்கட்டை சரியாக வெந்து வராது, அதனால் குட்டி குட்டி பால்ஸாகவே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஊட்டியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் வந்து 500 ml பால் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதித்து கெட்டியாக கொஞ்சம் ட்ரையாக வர மாதிரி கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து உருட்டி வச்ச கொழுக்கட்டை உருண்டையை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றாவே சேர்த்துக்குங்க, ஏன்னா நீங்கள் மொத்தமாக கொட்டுனீங்கன்னா நீங்கள் கொட்டும்போது பால்ஸ்லாம் உடஞ்சிடும், அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுங்க. எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்பூன் வச்சு பைய கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1 கப் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்பூன் வச்சு கிளறி விடுவோம். ஏன்னா கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து பால் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அதனால் வந்து நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க.
அடுத்து நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எதுக்கு சேர்க்குறீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு பால் குழுக்கட்டை கிடைக்கும். அதனால் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பு குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.